மதமாற்றம் தொடர்பாக எழுந்த பிரச்சினையில் கடந்த பிப்ரவரி 5 அன்று கும்பகோணத்தை அடுத்துள்ள திருபுவனத்தில் ராமலிங்கம் என்பவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக பாப்புலர் ஃப்ரெண்ட் ஆஃப் இந்தியாவின் காரை மாவட்ட தலைவர் குத்தூஸ் என்பவர் உட்பட 10க்கும் மேற்பட்டோரை கைது செய்துள்ள காவல்துறையினர் மேலும் சிலரை தேடி வருகின்றனர். இந்நிலையில் இவ்வழக்கினை தேசிய புலனாய்வு முகமை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டுள்ளது. இதைத் தொடர்ந்து கடந்த 2 தேதியன்று காரைக்காலில் குத்தூஸ் வீடு மற்றும் அவரது அலுவலகமான பாப்புலர் ஃப்ரெண்ட் ஆஃப் இந்தியா காரை மாவட்ட தலைமை அலுவலகத்தில் தேசிய புலனாய்வு முகமையின் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். சில ஆவணங்களையும் அவர்கள் எடுத்துச் சென்றுள்ளனர். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாப்புலர் ஃப்ரெண்ட் ஆஃப் இந்தியாவின் காரை மாவட்ட செயலாளர் திரு பகுருதீன், தேசிய புலனாய்வு முகமையின் விசாரணைக்கு தாங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுத்ததாகவும் அலுவலகத்திலிருந்த நோட்டீஸ் புத்தகங்கள் உள்ளிட்டவற்றை அவர்கள் எடுத்து சென்றுள்ளதாகவும் கூறினார். இந்த அமைப்பு பாரதிய ஜனதா கட்சியின் கைகூலியாக இருந்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மேலும் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பாரதிய ஜனதா கட்சியினர் தங்கள் கட்சியின் மீது களங்கத்தை ஏற்படுத்தும் வகையில் விஷம பிரச்சாரங்களை செய்து வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். காரைக்காலில் அனைத்து மதத்தினரும் ஒற்றுமையாக வாழ்ந்து வரும் நிலையில் அதனை சீர்குலைக்கும் வகையில் பாஜகவின் பிரச்சாரம் இருந்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இந்த விசாரணை, இந்த அமைதியான விசாரணையை மேற்கோள் காட்டி இதை வந்து இந்த பாப்புண்டா அலுவலகத்தில் வந்து துப்பாக்கி எடுத்தோம், அதை எடுத்தோம், இலங்கை குண்டுவெடிப்போடு இது சம்மந்தப்பட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு விஷம பிரச்சாரத்தை வந்து இன்னைக்கு மக்கள் மத்தியில் பிரகடப்படுத்துறாங்க. இந்த காரை மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களும் ஒரு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய இந்த மக்கள் மத்தியில் எதை எதிர்பார்த்தவங்க இன்னைக்கு இந்த விஷம பிரச்சாரத்தை செய்கிறாங்க தெரியல. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம்.